வணக்கம் மக்களே, வடலாண்ட நேஷனல் தமிழ் பாட்காஸ்ட் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிஎல் சீசன் 24-25 தொடங்க போகுது ரெண்டே நாள்ல. இந்த தொடங்க போற நேரத்துல நம்ம ஆர்சனல் மறுபடியும் பார்க்க போறோம், மற்ற டீம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஸோ ஆர்சனல் வர்சஸ் வுல்ஸ் ஃபர்ஸ்ட் கேம், பிரீமியர் லீக் கேம், நம்ம ஹோம்ல ஆட போற கேமோட ப்ரிவியூ தான் இந்த எபிசோட்ல போட போறோம். இந்த எபிசோட்ல என்னடா ஹரி வரலேன்னு வந்து நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஹரி அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஒரு சின்ன ஒர்க்ல மாட்டிக்கிட்டாரு. ஸோ வந்து ஐ ஹேட் டு டேக் ஓவர். பட் ஹரி இல்லைனாலும் ஹரி அளவுக்கு வந்து என்னால வந்து ஒரு எபிசோட் கொடுக்க முடியுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்றேன் அந்த அளவுக்கு. எஸ் என் கூட இன்னைக்கு இந்த எபிசோட் ப்ரிவியூ பண்றதுக்கு மாதவன் ப்ரோ அண்ட் யுவி வந்திருக்காங்க. ஹலோ கைஸ். ஹாய் ஹாய் ப்ரோ. என்னடா யுவி, ஒரு ஒரு இதுவே இல்லாம, ஒரு ஃபீலிங்கே இல்லாம ஹாய் சொல்றான் இவன். இவன் வந்து எந்த நிலைமையில இருக்கான் சீசன் ஸ்டார்ட் பண்ண போதுன்னு தெரியல. பட் எஸ் வி ஹோப் டு கிவ் யூ அ வெரி குட் ஷோ. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே தமிழ்லேயே பேசுறோம். பிளீஸ் இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அதே போல் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் காமெண்ட்ஸ் இருக்கு, நாங்க ஏதாச்சும் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும், இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கலாம், தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற காமெண்ட் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன். அதை வச்சுதான் நாங்க வந்து அடுத்த எபிசோட்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்ணுவோம். இதனால எவ்ரி எபிசோடுக்கு சொல்றேன்னா, ஆமாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் என்னது, இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் என்னமோ சொல்லுவாங்களே, அதுதாங்க நாங்களும் பண்ணணும்னு ட்ரை பண்றோம். ஸோ வி டூ நீட் யுவர் ஹெல்ப் ஃபார் தட். ஸோ எஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்ட சொல்லுங்க, பெல் ஐக்கான மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் அவுட் ஆஃப் தி வே நம்ம எபிசோட் கூட போயிடலாம் கைஸ். ஒரு சீசன் முடிஞ்சது, ப்ரீ சீசன்ல கேம்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரெண்டு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நடந்துச்சு, ஒரு ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு. ஃபைனலி நம்ம எதுக்காக வந்து ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அது எதுக்குள்ள போயிட்டோம். Letting our lives get decided by 11 men in a red and white jersey and a manager with impeccable hairstyle. So we are going to watch the Arsenal again. Marubadi, eppadi irukku ungalku season start up podu, excitement eppadi irukku? Are you excited to watch Arsenal pudhu season ku? Madhavan bro neenga solunga enna feel pandreenga season dinnaala start up podu nammaloada season? Yeah, waiting for a long time. Last game vandu or disappointment la mudiyum bodhila அந்த டிசப்பாயின்மெண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்பாலே இல்லாததுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் தோ யூரோ வாஸ் தேர், இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சிராதான ஒரு ஃபீலிங் இருந்துருக்குமே அந்த லாஸ்ட் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இருந்துட்டே தான் இருந்தது. பட் வாட் ஐ எம் எக்ஸைட்டட் அபவுட், எதனால எக்ஸைட்டடா இருக்குன்னா, அந்த லாஸ்ட் கேம்ல எல்லார் முகத்துலயும் ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஃபேன்ஸ், மேனேஜர் அண்ட் பிளேயர்ஸ் லைக். ஸோ அதை வந்து நமக்கு ஒரு இது இருக்கு. லாஸ்ட் த்ரீ சீசன்ஸ் நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டு வரோம். லாஸ்ட் கேம்ல ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், தட் ஆக்சுவலி வந்து அதை நம்ம வந்து ஒரு ஃபியூவல் மாதிரி யூஸ் பண்றோம் நெக்ஸ்ட் சீசன் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த தடவை அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச். அண்ட் அதே மாதிரி கலஃபியூரி, நம்ம வந்து சைனிங்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்தளவு போலனாலும் ஐ திங்க் நம்ம வந்து அந்த கண்டினியூ பண்ண அந்த விட்ட ஃபார்ம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோன்ற ஒரு ஜோஷ்லயே இருக்கேன் நான். ஸோ ஐ எம் எக்ஸைட்டட். யுவி நீ சொல்லு, மூஞ்சியில ஒரு கலையே தெரியல, நீ சொல்லு. ஆக்சுவலா இந்த சீசன் வந்து நான் 100% ஹோப்போட போறேன். ஸோ கண்டிப்பா நம்ம லீக் ஜெயிப்போம். சும்மா நம்ம மொக்கைய ஆடுற நேரத்திலேயே சிட்டியை போட்டு அடி அடி அடிப்போம், நாலு கோல் அடிப்போம்லாம் சொன்னாலே நம்ம ஒவ்வொரு சீசனும் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு பொசிஷன்லயும் சரி, ஒவ்வொரு பிளேஸ்லயும் சரி, எல்லா இதுலயும் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கோம். இந்த சீசன் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீ சீசன்ல நல்லா விளையாடணும், அதுவும் இல்லாம நம்ம அகாடமி பிளேஸ் நிறைய பேரை யூஸ் பண்ணி விளையாடணும். ஸோ அப்கமிங் சீசன்ல நம்ம அகாடமி பிளேஸ்க்கும் நிறைய சான்ஸ் கொடுப்போம் அப்படின்றது வந்து. ஸோ ஒவ்வொரு நம்ம அகாடமில இருந்து விளையாட வரப்போ அது பாக்குறப்போ நமக்கு இன்னும் அது வந்து ஒரு என்ஜாயா இருக்கும். ஸோ நம்ம ஹேல் அண்ட் அகாடமி ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ரீ சீசன்ல நம்ம லிவர்பூல் அகெயின்ஸ்ட் தவிர மிச்ச எல்லா கேமுமே நம்ம நல்லா விளையாடணும். ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ 100% ஹோப்போட இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர் சூப்பர், இந்த ஹோப் தான் எல்லாருக்குமே தேவை. ஸோ நான் இதுலயே ஒரு கேள்வி கேட்கறேன்னு, இப்போ வந்து மெரினோ வர போறாங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம், அவங்க மற்றபடி யாரும் வரா மாதிரியும் தெரியல, போற மாதிரியும் தெரியல. ஓகே, மெரினோ வந்த சிச்சுவேஷன்ல நீங்க இந்த சீசன் வி கேன் கோ ஆல் தி வே அண்ட் வின் தி லீக்னு நினைக்கிறீங்களா நீங்க ரெண்டு பேருமே? டெஃபினெட்லி எஸ் நான் அப்படிதான் நினைக்கிறேன். எதனாலன்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் டைம் வந்து நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது, நம்ம லெஃப்ட் சைடு வந்து சரியாவே ஒர்க் பண்ணாம, அதாவது நம்ம டிஃபென்ஸ்க்கும் அட்டாக்கும் ஒரு லிங்கே இல்லாம இருந்தது. மேபி மெரினோ இஸ் த பிரிட்ஜிங் கேப் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவனோட கம்பைலேஷன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அவனோட ஜக்காவை பாக்குற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஐ திங்க் அவன் இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தான்னா பாசிங் அதே மாதிரி கனெக்ஷன் பிட்வீன் டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மார்டினலி ஒர்க் ஆகும்,
ஸோ அது வந்து ஒர்க் ஆச்சுன்னா வி வில் ஹாவ் டுவல் சைட் அட்வான்டேஜ். எந்த சைட்ல இருந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு ஒரு அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அன்பிரடிக்டபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால வி வில் வின், எனக்கு அது வந்து தோண்டிகிட்டே இருக்கு. ரைட்டு, நல்ல பாசிட்டிவ் நோட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி திருவி திருவி உங்க ரெண்டு பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்கறேன், நீ சொல்லு யுவி, உனக்கு என்ன ஃபீலிங்கு? ஆக்சுவலா மாதவன் ப்ரோ சொன்னது தான், நம்ம மெரினோ வாங்குறதே மார்டினெல்லிக்கு நல்ல செட்டப் பண்றதுக்கு தான். நம்ம 2 சீசனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜாக்கா இந்த சைட் ஜின்சென்கோ அவங்க ரெண்டு பேர் மாறி மாறி ஸ்வாப் ஆயிப்பாங்க பொசிஷன். ஸோ அவங்க ஸ்வாப் ஆகி கரெக்டா மார்டினெல்லிக்கு உங்களுக்கு வந்து பால் போயிட்டே இருக்கும். ஸோ அவன் அந்த சைட்ல இருந்து நமக்கு அட்டாக் வந்துகிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா நம்ம டெக்லன் ரைஸ் அந்த பொசிஷன் வச்சு விளாடணும், சம் மேட்சஸ் கை ஹாவர்ட்ஸ் விளையாடிருப்பான் ஸ்டார்டிங்ல. ஸோ அந்த சைடு மார்டினெல்லி சைட்ல இருந்து உங்களுக்கு நம்ம கோலும் சரி அசிஸ்டும் சரி எதுவுமே பெருசா கிடைக்கல, ஏன்னா அவனுக்கு சரியான சப்ளை இல்லை. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இப்போ லெஃப்ட் சைட் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நம்ம கேலஃபியரி வாங்கியிருக்கோம் லெஃப்ட் சைட்ல, ஸோ மெரினோ. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மார்டினெல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தான் அந்த பொசிஷன் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கோமே இப்போ. ஸோ வி கான்ட் ரியலி ஆன் ட்ரஸ்ஸார்ட், ஏன்னா ட்ரஸ்ஸார்ட் வந்து 28-29 ஆயிட்டான். ஸோ மார்டினெல்லி யங் பிளேயர், ஸோ அவன் இன்னொரு 4-5 சீசன் ஆடுவான். ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த சைட் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மார்ட்டின் எலி மேலே ஃபுல் நம்பிக்கை வைக்க போகிறேன் இந்த சீசன், ஸ்டாக்ஸ் ஆன் மார்ட்டின் எலி அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் பேசிக்கலி. ஓகே, அதுதான் எல்லாம் நடக்கணுங்கிறதா எல்லாரும் நம்பிக்கை. பட் அவுட் கோயிங்ஸில் வந்து நம்ம வந்து இப்போ எப்படி இருந்தாலுமே வந்து எல்லாருக்கிட்ட கேட்டாலுமே வந்து என்ன தான் மெரினோ வந்தாலும் ஒரு ஒரு அட்டாக்கர் தேவை, ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கரோ இல்லை ஒரு ஒயிட் ஃபார்வர்ட் ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் தேவைங்கிறாங்க. தினமும் தினமும் நம்மளுக்கு வர நியூஸ் படி நம்ம பார்த்தா நம்ம யாரை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அஃப்கோர்ஸ் இன்னும் ரெண்டு மூணு ரெண்டு வாரம் இருக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் ரைட், நம்ம யாரை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், லைக்ஸ் ஆஃப் நெல்சனா இருக்கட்டும் இல்லை எடியன் கேட்டியா இருக்கட்டும் இல்லாட்டி ராம்ஸ்டேல், இவங்களுடைய மூவ்மெண்ட்ல வந்துட்டு ஒரு சின்ன ஹோப் வருது எவ்ரி சிங்கிள் டைம், பட் உடனே படார்னு ஸ்டால் ஆயிடுது. அந்த ஸ்டாலாக நம்மளுடைய ஃபேன் பேஸ் வந்து ஆல்ரெடி ரியாக்ஷனரி, அண்ட் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இது ஐ வோன்ட் லைக் எனக்கு எப்படின்னா நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அவங்கள பிளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர் ஆல்மோஸ்ட் தேர், நம்ம எவ்ரி சீசன் பார்க்குறப்ப இந்த டிஃப்ரென்ஸ் இது தான் தெரியுது. அண்ட் ஜென்ரலாக ஃபேனாக என்ன யோசிப்போம், எனக்கே தெரியுது உனக்கு ஏன்டா தெரிய மாட்டேங்குது நீ ஏன் செய்ய முடியலன்னு பார்ப்போம். ஸோ இந்த வெளியே அனுப்ப முடியாத சிச்சுவேஷன் ஆர் லைக் புதுசாக வந்து ஒருத்தரை கூட்டு வந்தால் தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியுங்கிற ஒரு ஃபீலிங், இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கா? ஏன்னா எனக்கு வந்து பயோ இல்லை, எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் பிகினிங்லேயே வந்து சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஐ பிலீவ் நம்ம வந்து ஒரு வைட் அட்டாக்கரை வாங்குவோம், அந்த வைட் அட்டாக்கரை வாங்குற ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து சீசனை வின் பண்ணுவோம் டைட்டில், அப்படிதான் நான் ஒரு மாதிரி கண்டின்ஜென்ட்டாக சொன்னேன். அந்த ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து வாங்குவோம் கண்டிப்பாக லீக்கை ஜெயிப்போம்னு சொன்னேன். அது நடக்குதோ இல்லையோ, டு யூ கைஸ் ஸ்டில் ஃபீல் லைக் இந்த இந்த அவுட் கோயிங்ஸில் பிரச்சனை வருது, ரீசன் எடியை வச்சே ஓட்டிடலாம், இல்லாட்டி ஒரு புதுசாக ஒருத்தன் வந்தால் தான் வந்து நம்மளால் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் செய்ய முடியும், அந்த மாதிரி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மாதவன் ப்ரோ? ப்ரோ எடி இஸ் அ கான் கேஸ் இன் மை ஒப்பீனியன். நான் எதனால சொல்றேன்னா, நவ் கான் கேஸ் நீங்க கிளப்பை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறீங்களா இல்ல ஹோப் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவன் வந்து நம்ம நம்மளோட கேம் பிளான் எப்படின்னா எவால்வ் ஆயிடுச்சு. அவனோட கே அவன் என்ன எபிலிட்டி இருக்கோ அந்த எபிலிட்டியோட தாண்டி போயிடுச்சு. நம்ம கேம் பிளான் எவால்வ் ஆயிடுச்சு, அதுக்கு அவனோட கோப் அப் பண்ண முடியல. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் ஹிம் வி நீட் டு செல்லிம், அது அதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து அந்த பிளே அந்த பிளேஸ்ல ஹாவர்ட்ஸ் இப்போ விளாண்டுட்டு இருக்கான், ஜீசப்ஸ் பேக்கப்ல இருக்கான், அவன் இல்லட்டனாலுமே தேர்டு ஆப்ஷனா ப்ரொசாடா கன்சிடர் பண்ற அளவு அந்த பொசிஷன்ல இருக்கு. ஸோ ஹி இஸ் நாட் ஈவன் அ தேர்ட் ஆப்ஷன். ஸோ அவனை செல் பண்றது பெட்டர். நெல்சன் இருந்தாலும் பட் ஃபர்ஸ்ட் என்கிட்ட செல் பண்றது தான் பெட்டர் ஆக்சுவலா. ஸோ இந்த சீசன்ல நம்ம நினைக்கிறீங்களா போயிடுவோம் போயிடுவோம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ பாசிட்டிவா எதிர்பார்ப்போம் அவ்வளவுதான். இல்ல எனக்கு பயம் இருக்கான்னு கேட்டீங்க இல்லையா, அது வந்து என்னன்னா இப்போ நமக்கு டஃப்பான கேம்ஸ் இருக்கு. நம்ம ஆல்வேஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் அந்த டஃப்பான கேம்ஸ்ல நாட் சான்ஸ் கிரியேஷன். நமக்கு வந்து ஹாஃப் சான்சஸ் இருக்கும், பட் ஆனால் அந்த சான்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணவே மாட்டோம். எதர் டியூ டு ஒரு ஆங்கிள் பயாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓடகாடுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ஷாட் ரைட் லெக்ல ஷாட் அடிக்கவே வராது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அந்த டிஸ்அட்வான்டேஜஸ்னால வி வில் நாட் பி ஏபிள் டு கன்வெர்ட் தோஸ் சான்சஸ். பட் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்டர்ன்றது இல்லவே இல்லை, எதர் ஃப்ரம் அ ஸ்ட்ரைக்கர் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் ஃப்ரம் த ஒயிட் பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த விண்டோல கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் டில் வி கேன் வெயிட் டில் த லாஸ்ட் டே அண்ட் சி இஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அரைசஸ். ஏன்னா வந்துட்டு தெர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரியல் மேட்ரிட் கிட்டத்துல அந்த ஒரு எம்பாப்பே அண்ட் ரெண்டு பிளேயர் அட்டாக்கிங் பிளேயர் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்குவாட்ல.
டோன்ட் கிவ் மீ ஹோப் மதுவன் ப்ரோ. இல்ல ஓபன் இல்ல, ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதான். நீங்க சரி, இட் யாரை இஸ் ஜஸ்ட் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது, நான் அதான் சொல். இது ஓபன் இல்ல, பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அரைஸ் பண்ணோம்னா அந்த அவங்க சைட்ல இருந்து வரணும். அந்த பிளேயருக்கு வந்து நமக்கு அங்க இடம் இல்ல அப்படின்னு ஒரு ஒரு சின்ன எது தோணும், அந்த அந்த மாதிரி தோணாதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அரைஸ் ஆகும். மேபி வி ஆர் வெயிட்டிங் டு கேபிட்டலைஸ் ஆன் சம்படி, ஐ எம் நாட் ஷுர் யாருன்றது தெரியல, பட் வி ஆர் வெயிட்டிங். அது அது மட்டும் தெரியுது. பட் அந்த பிளேயர் கிடைச்சா நம்ம டைரக்டா எதுவும் இந்த ஃபினான்ஸ் பார்க்காம வாங்கிடுவோமா அப்படின்றது என்ன, அதுவும் ஒரு டவுட்டு தான். ஏன்னா வந்து இப்போ நம்ம எல்லா வாங்குற பிளேயருக்கெல்லாம் நம்ம கான்சென்ட் பண்ணது ப்ரைஸை ரெடியூஸ் பண்றது, அதே மாதிரி நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஸ்பிளிட் பண்ணி பே பண்றது, ஸோ தட் நமக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃபேர் பிளேல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஏன்னா அதே மாதிரி அவங்க இது தேர்ட் பிளேயரை கன்சிடர் பண்ணியும் இதை பண்றாங்களான்றது தெரியல. சே இன்கேஸ் யாராவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு வாங்கணும்னா அந்த வாங்குற அமௌண்ட்டையும் சேர்த்து நமக்கு எதுவும் எஃப்எப்ஐ பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டீல்லையுமே அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பேமெண்ட்டை ஸ்பிளிட் பண்ண பார்க்குறாங்களான்றது தெரியல. ஸோ வி ஹவ் டு வெயிட் டில் த லாஸ்ட் டே. நீங்க நெல்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ சாக்கா வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் ரைட் விங்ல, ஓகேவா? ஸோ இப்போ நீங்க சாக்கா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நெல்சனை போட்டு ஆடுறப்போ உங்களுக்கு அந்த இடத்துல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்காது. இப்போ ஒரு மேட்ச் 1-1 போயிட்டு இருக்கு, நீங்க 88 மினிட்ல வந்து சாக்கா டவுன் ஆயிருக்கான், அவன் ஏதோ ஸ்டாமினா இல்லை இல்லை ஏதோ ஒன்று. ஸோ அந்த இடத்துல நீங்க நெல்சனை கொண்டு வந்து உள்ள வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சும் இருக்காது. இதே நீங்க லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்டினெலி ட்ரெஸ்ஸார்ட் ரெண்டு பேர் இருக்காங்க, சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா ஹேவர்ட்ஸ் ஜெசஸ் இருக்காங்க, ஆனா ரைட் சைட்ல வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சாக்கா மேல மட்டும்தான் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம். ஸோ நெல்சன் வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ண போறது இல்லை. நெல்சன் ஒரு நல்ல பிளேயர் தான், பட் ஹி நீட் டு இம்ப்ரூவ், ஒரு கேம் சேஞ்சரா இருக்கணும். லைக் ஒரு போர்ன்மத் கூட 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சப்ஸ்டியூட்டா வந்து ஒரு கோல் அடிப்பான். ஸோ அந்த மாதிரி அவன் எல்லா கேமே ரெகுலரா பண்ணாதான் அவனுக்கு சான்ஸ் கிடைக்கும். மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் நம்ம அவங்க ரெண்டு பேர் எடி அண்ட் நெல்சன் சேல் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஆஃபர் நிறைய வருது, என்னன்னா நம்ம கேட்குற மணிக்கு யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆஃபர்லாம் ரெகுலராக வந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நெல்சன் கூட லெஸ்டர் சிட்டி வாங்க போறதா இருந்துச்சு, ஸோ அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே போயிடுச்சு. அவங்க காசு இல்ல யார்கிட்டயும், காசு இல்ல யார்கிட்டயுமே. அதான் லைக் நீ சொல்றது எனக்கு புரியுது, பட் எந்த பிளேயருமே வந்து எனக்கு வந்து சாக்காக்கு நீ பேக்கப்பா வந்து ஆட போறேன்னு சொன்னா வர மாட்டான். எனக்கு நீ ஏதாச்சும் ஒரு ஸ்டார்டிங் இல்லாட்டி நீ வந்து அவங்க கூட கம்பீட் பண்ணுவேன்னு சொன்னா அப்படிதான் வருவான். நீ அவன்கிட்ட போயிட்டு நீ சாக்காவோட கம்பீட் பண்ண போறேன்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டான். நான் சாக்காவோட கம்பீட் பண்ணா இந்த பாயிண்ட்ல நான் வந்து அவனை வந்து ஓவர் டேக் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுதான் லைக் இது அவங்களுக்கு தெரியுது, பட் என்ன பண்ண போறாங்கிறது தான் எனக்குமே கியூரியஸா இருக்கு. என்ன பண்ண போறாங்க நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கு. இப்போ சிட்டிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டோக்கு பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டா தான் வந்து ஆடிட்டு இருக்கான். ஸோ அவன் சப்ஸ்டியூட்டா வந்து நிறைய அவனுக்கு இம்பாக்ட் கொடுப்பான் கேம்ல, என்னதான் இருந்தாலுமே அந்த பெனால்ட்டியில ரன் பண்றது, பெனால்ட்டி வாங்கி கொடுக்கறது, ஃபவுல் வாங்குறது. ஸோ அவன் அந்த இடத்துல நிறைய பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும். கரெக்ட், பட் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து பெஞ்சில் உட்கறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஜெயிச்சா தானே ஓகே எனக்கு ஒரு ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நான் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வருவான். நம்ம எதுவுமே ஜெயிக்காதப்ப அந்த புல் பவரும் நம்ம கிட்ட இல்லையே. இப்போ இப்போ நீ டோக்கு மாதிரி சொல்ற பிளேயர் எனக்கு புரியுது, இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை வந்து கூப்பிட்டு வரோம்னா ஓகேரா நீ வா நீயும் நான் மூணு பேர்ல ஒரு விங்கரா இருப்ப அப்படின்னு சொல்றோம்னா நம்ம ஏதாச்சும் ரெண்டு லீக் ஒரு எஃப்ஏ கப்பு இல்ல ஒரு சாம்பியன்ஸ் லீக் அந்த மாதிரி ஏதாவது ஜெயிச்சிருந்தோம்னா நம்ம சொல்லலாம் ஓகே அவனுக்கும் தோணும் நம்ம எப்படியுமே நம்மளோட பேர் வந்து ஒரு மெடல் வந்துடும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நம்ம வந்து டெஃபினட்டா ஒரு பார்ட் பிளே பண்ணுவோம். இப்ப நம்ம அந்த மாதிரி புல் பண்றதுக்குன்னு ஒரு ஃபேக்டர் இல்லாதப்போ நம்ம வந்து அந்த மாதிரி யாரையுமே கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர முடியாதுல்ல, அது ஒரு பெரிய விஷயமா போகுது. நான் அதுதான் ஒரு மேஜர் பிளாக்கா பாக்குறேன். This window is very important, but again, இது என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாப்போம். நம்ம ப்ரீ சீசன்ல பார்த்தா கூட ஃபேபியோ வேராவ தான் நம்ம ரைட் விங் போட்டு ஆடிட்டு இருக்கோம். ஆமா எனக்கு அது நல்லா சுத்தமா ஆடிட்டு இன்ட்ரஸ்டே இருந்தா, இல்ல. ஆனா தயவு செய்து வேணாம், எனக்கு இன்ட்ரஸ்டே இப்ப இல்ல. இன்ஜூரி இன்ன வரைக்கும் ட்ரைனிங் வரவும் இல்ல, சோ இன்னும் இன்ஜூரியில தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம பை பண்ற ஆப்ஷனை விட லோன் பண்ற ஆப்ஷன் தான், லோன் ரிசீவ் பண்ற ஆப்ஷன் தான் நமக்கு பெட்டர்னு தோணுது. கோமன் அவைலபிலிட்டி இருக்கான் பாத்தீங்களா, அதே மாதிரி இன்னொரு பிளேயர் வேற யாராவது இருக்காங்களான்னு பார்த்து மேபி இந்த 2 வீக்ஸ்ல ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா நமக்கு மேபி நெக்ஸ்ட் விண்டோல அதை விட பெட்டர் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கலாம். இப்ப வாங்கிட்டு நமக்கு அடுத்த சீசன்ல வாங்க முடியாதுன்ற இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இதை அவாய்ட் பண்றதுக்கு மேபி லோன் கூட போகலாம், டு ஆட் ஸ்குவாட் டெப்த் அஸ் வெல் அஸ் என்ன சொல்றது குவாலிட்டி. கோமன் கோமன் மாதிரி ஒரு ஆளு நல்ல ப்ரொஃபைல் ப்ரோ, பட் அவனுடைய ப்ரொஃபைல் இங்க கூட்டு வந்து ட்ரை பண்ணா இருக்க முடியும். இன்ஜூரி ப்ரோ இல்ல கரெக்ட், அந்த வேஜஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கும். இல்ல இல்ல ட்ரை லோனா இருந்தாலுமே, பட் see நெக்ஸ்ட் சீசன் நிக்கோ வில்லியம்ஸ் இந்த வருஷம் வர மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியுது.
பட் நெக்ஸ்ட் சீசன் அதே மாதிரி தான் இருக்குமான்னு தெரியாது. அவைலபிலிட்டி இருக்கலாம், நெக்ஸ்ட் சீசன் ஏதாச்சும் பிரேக் த்ரூ புரியுதுங்களா? பிளேயர் கூட வரலாம். பட் அதான் என்ன எஸ் சொல்றேன்னு, நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்ட் பிளேயர் ப்ரொஃபைல் பாக்குறாங்க, நம்மளுக்கு தெரியுது நம்ம பாக்குற ஏரியாஸ்ல வந்து கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கு. இப்ப நம்ம ஸ்ட்ரைக்கர்னு பார்த்தாலுமே ஓசிமன் இருக்கான், கியோக்கரஸ் இருக்கான். பட் ஓசிமன் கியோக்கரஸ் இருந்தா எல்சிஎம் வந்து நம்ம கை எல்சிஎம் ஆட வேண்டியிருக்கும். விங்கர் கரெக்ட். போறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்ப நம்ம வந்து பாக்குற எல்லாருமே நீட்ஸ் மினிட்ஸ் டு பிகம் அ பெட்டர் பிளேயர், அந்த மாதிரி பிளேயரா தான் இருக்காங்க. இப்ப நெட்டோ மாதிரி ஒரு பிளேயர் நல்லா இருந்திருப்பான், பட் நெட்டோ 65 மில்லியன் கொடுத்துட்டு வாங்குற பிளேயர் வந்துட்டு நான் கை ஹேவ் வச்ச மாதிரி அவைலபிலிட்டி எதிர்பார்ப்பேன். 65 மில்லியன் கொடுத்து வாங்கினா, நான் 65 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு நீ 20 கேம் தான் நீ ஆட போற, அதுலயுமே வந்து 10 கேம் கண்டினியூஸா ஆடினா நீ கால் உடஞ்சிரும்னா லைக் இல்ல, அது வந்து நெட்டோ மாதிரி பிளேயர் வந்து செல்சிக்கு தான் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா அவனோட அவைலபிலிட்டி பொறுத்த அளவு அவங்க நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ரொட்டேட் பண்ணி ஆட முடியும். பட் நமக்கு வந்து அந்த இது ஆப்ஷன் கிடையாது. ஹி ஆமா. ஹாஸ் டு பி அவைலபிள் வென் வி நீட். ஸோ அந்த ஆப்ஷன் ஒத்து வராது. நெட்டோ எனக்கு தெரிஞ்சு அது வரல. அதான் நம்ம நான் ஒரு வாங்காதது 40 தான் மில்லியன் நல்லது. இருந்தேன்னா வாங்கியிருந்தாங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருப்பேன் நான். 40 மில்லியனுக்கு நிறைய, நான் 35 மில்லியன் வேற மேல போட்டுட்டு சும்மா அவனை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம 2 வருஷமா ஒண்ணும் பண்ணாம. சோ அந்த ரேஞ்ச்ல இருந்தா ஓகேன்னு சொல்லிருக்கலாம். பட் எனக்கு 65ங்கிறது ஆல்மோஸ்ட் டபுள் ஆஃப் தட் பிரைஸ். சோ அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கா இருந்திருக்கும். ஓம் காசாடா கிளப்போட காசுன்னு கேட்பாங்க, என் காசு இல்ல கிளப்போட காசு தான், ஓனர் இப்ப காசு போட மாட்டான். அதான் பிசினஸ் மேன் யோசிக்கிறான்னா அவன் வந்து என்ன ரிட்டர்ன் வருது அப்படிதான் யோசிப்பான். சோ அதுல இடத்துல வராத ஒரு விஷயம் தான். ஹோப்ஃபுல்லி நம்ம மாதவனன் யூவி சொன்ன மாதிரி நம்பிக்கை கொஞ்சம் இருக்கு ஏதாச்சும் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடய சீசனோட ஃபர்ஸ்ட் கேமுக்குள்ள போவோம். இந்த 2 வாரத்துல ஏதாவது ஒரு நம்பிக்கைனா இதுதான் வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு இப்ப இருக்கிற கிளிங் ஆன் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு. அதுதான் வந்து நான் பாக்குறேன், அந்த ஒரே ஒரு ஆப்ஷனா இருக்கிறது நம்மளுக்கு இப்போதைக்கு தான். அண்ட் ஹோப்ஃபுல்லி யுபி சொன்ன மாதிரி வந்து நொனேரிக்கோ இல்லாட்டி வந்து மைல்ஸ் லூயிஸ் கெலி இவங்களுக்கு எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு இந்த சீசன். ஸோ அவங்களும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு நல்ல ஹோப் இருக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம பார்ப்போம். ஸோ வுல்ஸ்குள்ள போயிடுவோம். ஓகே, ஸோ வுல்ஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு வந்து வுல்ஸை பத்தி பார்க்க போகுது. அவங்க போன சீசன் எப்படி முடிச்சாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க ப்ரீ சீசன் எப்படி போச்சு, அவங்க மேனேஜர் யாரு, டாக்டிக்ஸ் என்ன, பிளேயர்ஸ் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அண்ட் பிளேயர்ஸ் கீ பேட்டில்ஸ் எல்லாம் தான் பார்க்க போறோம். யுவி வுல்ஸ் போன சீசன் எங்க ஃபினிஷ் பண்ணாங்க, எப்படி ஆடினாங்க, ஓவரால எப்படி ஃபினிஷ் பண்ணாங்க மொத்தமா? ஆக்சுவலாக போன சீசன் அவங்க வந்து 13th place ஃபினிஷ் பண்ணாங்க. அவங்க ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரீமியர் லீக் வந்தப்போ ஃபர்ஸ்ட் 2 சீசன் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு மிட் டேபிள் கிளப் அப்பதான் மாதிரி அந்த தான் நூனோ ஆரம்பிச்சாங்க. எஸ்பிரிட்டோ சாண்டோ எல்லாம் வந்து மேனேஜர் ஆனால யூரோப்லாம் போனாங்கல்ல அவங்க. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மிட் டேபிள் கிளப் மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட 2 ஸ்டார் பிளேயர், ஒன்று வந்து டிஃபென்ஸில் வந்து மேக்ஸ் கில்மன், அடுத்து அட்டாக்ல வந்து பெட்ரோ நீட்டோ. ஸோ அவங்க 2 பேரை விற்றுருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் அவங்க எடுக்கல. விங்கில் வந்து ஒரு 2-3 ஸ்மால் சைனிங்ஸ் விங்கர்ஸ் வாங்கி போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க சென்டர் பேக் வந்து ஒரு அவங்க கில்மனுக்கு ஒரு பேக்கப் மாதிரி வாங்கலை. ஏன்னா மேக்ஸ் கில்மன் தான் அவங்களோட மெயின் டிஃபெண்டரே. ஸோ அதே மாதிரி அவங்க ப்ரீ சீசன்லேயும் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் விளையாடல. நார்மலாக ஒரு மிட் டேபிள் கிளப் மாதிரி தான் ஆடி இருக்காங்க. என்னாச்சு ப்ரீ சீசன் பாத்தியா ஏதாச்சும்? இல்ல, ஸ்கோர்ஸ் நாலு மட்டும் தான் பார்த்தேன். இல்ல இல்ல ஸ்கோர்ஸ் மட்டும் தான். நீ வுல்ஸ் அதான் கேம் உட்காந்து பாக்குற அளவுக்கு நீ வந்து ஃபுட்பால் வேறியும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். பட் ஜென்ரலா 4 மேட்சோ ரிசல்ட்ஸ் தான் கேக்குறேன். 5 மேட்ச்லயோ 2 கேம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஒன்னு வந்து ஓகே வெஸ்டாம் கூட, அடுத்து இன்னொன்னு வந்து பண்டஸ்லீகால ஒரு டீம் கூட லைப்ஜிக் ஓகே நினைக்கிறேன். ஓகே ராய ஓகே வல்கனோ, ராய வல்கனோ. ஸ்பானிஷ். ஓகே ஓகே வெஸ்டாம் கூட ஓகே ஜெயிச்சிட்டாங்க, 3-1 ஜெயிச்சிட்டாங்க. கிறிஸ்டல் பேலஸ் தோத்துட்டாங்க 3-1. அதுக்கப்புறம் ஆர்பி லைப்ஸி கூட விளாண்டப்போ 3-0 ஜெயிச்சிருக்காங்க, லைப்ஸி கூட 3. அதுக்கப்புறம் ராயவால்கனும் லாஸ் பண்ணிட்டாங்க, லூஸ். ஓகே. 2 கேம் வின்னு 2 கேம் லாஸ் அவங்க மேனேஜர் யார் இப்போ? கேரி ஓனில். கிரேக் கேரி ஓனில் ஓ கேரி ஓனிலா, ஓ நல்ல மேனேஜர் ஆச்சே. ஓகே 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 இல்ல, ஓகே அப்பனா அவங்க அதான் லாஸ்ட் டைமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்லாம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆமா வந்து ஆமா வார்லயே எக்கச்சக்க பிரச்சனையில ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க ஆமா லாஸ்ட் ஆமா டைம், ஆமா லாஸ்ட் கேம் ஆமா ஞாபகம் இருக்கு லாஸ்ட் ஞாபகம் இயர். இருக்கு. ஆமா ஆமா சிட்டியை கூட அடிச்சாங்க த கொரியன் கை. ஆஹ், ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு, நல்லா அதுவும் ஞாபகம் இந்த இருக்கு. சீசன் உல்ஃப் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கியிருக்காங்க லார்சன்ட், லலிகால லாசன் இருந்து. ஸோ லாஸ்ட் சீசன் அவன் 13 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான், 13 கோல்ஸ் 3 அசிஸ்ட். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அதே மாதிரி ராட்ரிகோ கோமெக்ஸ், அவன் வந்து சோ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்னா வுல்ஸ்ல இருந்து இவங்க ரெண்டு பேர் ஹீச்சான் எப்பயுமே இருப்பான். மத்தபடி இவங்க எயிட் நோரி ஓகே
ஆமா ஐட்னூர் இருக்காள் அவங்க கூட நான் போயிடுவான்னு நினைச்சேன் ஆக்சுவலா அந்த விண்டோல இல்ல யாருக்காச்சும். ரூமர் வந்துட்டு இருந்துச்சு லிவர்பூல் போறதா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட வந்துச்சு, சிட்டியோட வந்துச்சு, லிவர்பூலோட வந்துச்சு. அஸ் யூஷுவல் ஒரு பிளேயர் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாருக்கெல்லாம் லெஃப்ட்ல ஓட்ட இருக்கோ எல்லாரையுமே தள்ளி விட பார்ப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே தான் நடந்துச்சு இந்த வாட்டி இவனுடையும். ஸோ யா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய மேனேஜர் கேரி ஓனில் லாஸ்ட் சீசன் 13 ஃபினிஷ் பண்ணாங்க. யூவி சொன்ன மாதிரி பிகினிங் ஆஃப் த சீசன்ல வுல்ஸ் மட்டும் இல்ல எல்லா டீமுமே பிகினிங் ஆஃப் த சீசன்ல வந்து பயங்கர சின்ன டீம் பெரிய டீம்லாம் பார்க்காம ஃபுல்லாக கொடுப்பாங்க. அது வந்து டெஃபினட்டா அந்த மேட்ச்சை வின் பண்ண முடியும், ஒரு நல்ல ஸ்டார்ட் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ பிகினிங் ஆஃப் த சீசன்ல வந்து எந்த கேமுமே டெஃபினட்டா ஈஸியா இருக்காது. பட் வுல்ஸ் அந்த ஐ திங்க் வுல்ஸ் ஹவ் இனஃப் பவர் டு புட் அப் ஃபைட் டெஃபினட்டா நான் சொல்லுவேன். ஸோ மாதவன் ப்ரோ, டாக்டிக்கலி வுல்ஸ் என்ன செய்வாங்க, கேரி ஓனில் என்ன செய்யறாரு, இப்போ ஏதாச்சும் மாத்த போறாங்களா, ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? அவங்க டாக்டிக்கலி 3-5-1-1 ஃபார்மேஷன்ல விளையாடுவாங்க. பேசிக்கலி 3 சென்டர் பேக்ஸ், 2 ஃபுல் பேக், அதுக்கப்புறம் த்ரீ மிட்ஃபீல்டர்ஸ், அதுக்கப்புறம் 1 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் அண்ட் தென் ஒரு ஃபார்வர்ட். ஃபார்வர்ட் ஹியூஜ் ஹேன். அதுக்கப்புறம் அந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் வந்து சராபியா. சராபியா நல்ல பிளேயர். ஜென்ரலி அவங்க அவங்களோட பிளே எல்லாமே விங்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். விங்ல நல்லா அட்டாக் பண்ணுவாங்க. ஐட்னோரி, அதுக்கப்புறம் செமேடோ, ரெண்டு பேரும் நல்லா விளாடுவாங்க. அதே மாதிரி டோஹர்ட்டியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு நாளைக்கு. ஸோ எதர் டோஹர்ட்டி ஆர் செமேடோ இல் ஐட்னோரி, ரெண்டு இந்த மூணு பேர்ல தான் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிளஸ் அவங்களுக்கு வந்து செட் பீஸ் கோல்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்றது, அதே மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓப்பன் பிளேல ரெண்டு மூணு பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க, நாளைக்கு டீம்ல இருந்தாங்க அப்படின்னா ஓப்பன் பிளே கோல் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. லைக் யாரு? சராபியா, குன்யா, குன்யா மெத்தேஸ், குன்யா. நல்லா ஆடினான் ஆக்சுவலா. யா ஸோ அவன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி லார்சன் இப்போ புதுசா வாங்கியிருக்காங்க, அவன் இருக்கிறது இருந்தாலும் சான்ஸ் இருக்கு. பட் மிட்ஃபீல்டில் அவங்களோட நியூவஸ்ட் அடிஷன் வந்து மேன் சிட்டில இருந்து டாமி டோயல்னு ஒரு பிளேயர் வாங்கியிருக்காங்க. எப்படி விளாடுவான்றது எக்ஸாக்டா தெரியல, பட் மேன் சிட்டி அவங்களோட இது யங் பிளேயர் போறாங்க. ஸோ அவனையும் இன்க்ளூட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா மோஸ்ட்லி அவங்க வந்து கவுண்டர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. வித் ட்ரான்சிஷன், அவங்களுக்கு ட்ரான்சிஷன் கேம் வந்து நல்லாவே வரும். வித் வச்சு நல்லா எடுத்துட்டு போற மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு ஆளுங்க வந்து ரொம்ப கம்மி. இதுக்கு முந்தின சீசன் பொறுத்தளவு ஆமாமா, இப்போ அது அந்த பயங்கர லார்சன், பிரச்சனையா இருந்துச்சு அவங்களுக்கு. லார்சன் எப்படி விளாடவான்னு தெரியல எக்ஸாக்டா. ஸோ அவன் ஸ்டார்ட் பண்ணா மேபி சான்ஸ் இருக்கு ஒன் கோல் ஸ்கோர் பண்றதுக்கு. குன்யாவும் நல்ல கோல் ஸ்கோர் பண்ணல லாஸ்ட் சீசன் ஆக்சுவலா. நம்ம நிறைய பேர் வந்து நம்மள கூட நம்ம கூட சொன்னாங்க ஸ்கோர் பண்ணலாம்னு ஆர்சனலுக்கு, நினைக்கிறேன். ஆமா ஆர்சனலுக்கு நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆப்ஷனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது வேற கொழுத்து போட்டு போயிட்டு இருந்தானுங்க. பட் அது ஒரு விஷயம். பட் யா உல்ஸ் பத்தி பார்த்தோம்னா அதான் அவங்க வந்து இந்த மாதிரி கேரி ஓனில் டீம் அவங்க என்ன பண்ண போறாங்க, அந்த ஃபினிஷருக்கு ஒரு ஆள் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும் மாதவன் ப்ரோ சொன்ன மாதிரி. ஏன்னா அதுதான் வந்து லாஸ்ட் சீசன் அவங்களோட மெயின் டெஃபிஷியன்சியா இருந்துச்சு. பட் இதை தாண்டி அவங்களுடைய பிளேயிங் ஸ்டைல த்ரெட்னு பிளேயர் த்ரெட்னு பார்த்தோம்னா யார் பார்க்கலாம், ரெண்டு பேருமே சொல்லுங்க பிளேயர் சரபியா, த்ரெட்னு. சரபியா, மதேஷ், குன்யா. போன சீசன் ரெண்டு மூணு நல்ல கோல் போட்டான், அந்த ஒரு இதெல்லாம் வந்து அந்த கால்ல இது பண்ணதெல்லாம் சூப்பரா போட்டான். திங்க் இட் வாஸ் அகைன்ஸ்ட் அதுவும் ஸ்பர்ஸ். இல்லாம சரபியா தான் ப்ரீ சீசன்ல உல்ஃப் அடிச்ச எல்லா கோலுக்குமே கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கான். டேஞ்சர் கோல்லையும் மேன் சரி சரபியா. அசிஸ்ட்லயும் சரி, சோ எல்லாமே ஓகே அவன் தான் பண்ணி வச்சிருக்கான். சரபியா கண்டிப்பா இருக்கணும். சரபியா நீங்க வேற ஐட்னோரி, ஐட்னாரு, நீங்க வேற யார் லார்சன், சொன்னீங்க ப்ரோ? மதன் ப்ரோ, லார்சன். லார்சன் லார்சன் அவ அன்னோன் அவன் கமாடிட்டினால வந்து அவன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இருப்பான்னு சொல்றீங்களா? கரெக்ட். ஆமா, அதுவுமே வந்து அவன் ப்ரீவியஸ் கிளப்ல செல்டாவிகோ, அங்க நல்லாவே விளாண்டுருக்கான். ஸோ இது அதே மாதிரி ப்ரீ சீசன்லயும் வந்து ரெண்டு கிரேம்க்கு சப்ஸ்டியூட்டா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ எதர் ஓகே. ஸ்டார்ட் பண்றாங்களா, ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் சப்ஸ்டியூட்டா கொண்டு வராங்களா தெரியல. ஸோ அவன் வந்தான்னா இட் வில் பி அன்னோன் கபடிட்டி ஃபார் அஸ் ஆல்சோ. அது வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணும். ஓகே. மித்தபடி பார்த்தா லெர்மா, லெர்மா வந்து எப்படி சொல்றது, லாங் ஷாட்ல வந்து கொஞ்சம் நல்லா நம்ம பண்ணுவான். அகைன்ஸ்ட் அடிச்சிருக்கா, எர்மா நம்ம அண்ட் அடிச்சிருக்கா, கோமெக்ஸ், கோமெக்ஸ் கூட அடிச்சிருக்கான். அடிச்சிருக்கான்ல. ஸோ அதுவும் கொஞ்சம் இது பண்ணும். எனக்கு ஏதோ ஒரு ஷாட் எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம ஏதோ வந்து சொதப்போம் ஏதோ ஒரு மேட்ச்ல, ஓப்பனா அவனை கிடைக்கும் சுளீர்னு ஒரு ஷாட் வைப்பான் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து, ஞாபகம் இருக்கு. இல்ல ஜோ கோமெக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான் மிட்ல, பிரேசில் பிளேயர். ஆமா அவன் ஆமா கூட அவனு நல்ல பிளேயரு.
நல்லா ஆடுவோம். ஓகே ஸோ மெயினாக நம்மளுக்கு இதெல்லாம் வந்து தான் நம்மளுக்கு டிஃபென்ஸுக்கு அகேன்ஸ்டா பிரச்சனை வரும்னா அவங்களுடைய செராபியா சொல்லலாம், இல்லாட்டி அவங்களுடைய இந்த லார்சன் சொல்லலாம், அவங்க நம்மளுடைய அட்டாக்கை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் கோமஸ் அவங்களுடைய இந்த மிட் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர் சொல்லலாம். பட் அவனை தாண்டி ஜோசேஸா தான் இன்னும் கோல் கீப்பர் அவங்களுக்கு. ஆமா 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 ஓகே அவனும் இஸ் அ டீசன்ட் கோல் கீப்பர். டீசன்ட் கோல் கீப்பர். திடீர்னு சம்டைம்ஸ் வந்து நம்மளோட வந்து பயங்கரமா ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால இல்ல வந்து எல்லா கோல் கீப்பரும் நம்மளோட தான் நல்லா விளையாடுவாங்க, அது அது அதை வந்து ஏன் என்னைக்குமே தெரியாது. சொல்லுவான், ப்ரோ என்ன மேட்சா இருந்தாலுமே அந்த டீமோட கோல் கீப்பர் அகேன்ஸ்ட் ஆர்சனல் அட்டாக் வந்து ஒரு பேட்டில் தான், நம்மளுக்கு என்னைக்குமே அது ஒரு பேட்டில் தான் எல்லா அப்படின்னு எல்லா சொல்லுவாங்க. மேனுவல் நியூவர் ஆயிடுவானுங்க. எல்லாம் சவுத் சவுத் ஹாம்டன்ல ஃப்ரேசர் ஒரு தடவை அழுத்தணும்னா ஏதோ வால் ஐயோ மாதிரி, அன்னைக்கு அன்னைக்கு வால் மாதிரி ஃப்ரேசர் ஃபர்ஸ்ட். அது அந்த ஒரு சூரிய டீம், அத அது வர்றப்ப அதை பத்தி பேசுவோம். அதுக்கெல்லாம் பயங்கரமா ஏதாச்சும் போய் சுடுகாட்டுல போய் இல்ல மிட் நைட்ல இருந்து ஆரம்பிச்சு ஏதாச்சும் பண்ண அந்த வேண்டியிருக்கும் அந்த டீம். சீசன்ல அவன மாதிரி கேவலமா எந்த கோல் கீப்பரும் ஆடல, பட் நம்ம கூட நம்ம மட்டும் கூட ஏதோ வெறித்தனம், எல்லா அதான் சான்ஸையும் சொல்றேனே இல்லடா. அது சவுத் ஆம்டனே ரெலிகேட் ஆயிடுவாங்க, ஆனா நம்ம கூட ஒண்டி சாம்பியன் டீம் மாதிரி ஆடுவாங்க. அது ஸ்டாண்டர்ட், அதான் சொல்றேன், நம்ம சவுத் ஆம்டன் கேமுக்கு முந்தின நாள் 12 மணிக்கு எல்லா டைம்ஸ்லயும் நம்ம 12 மணிக்கு போயிட்டு சுடுகாட்டுல போய் மந்திரிச்ச முட்டை இந்த மாதிரி ஏதாவது சூன்யம் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொண்டதான் உண்டு அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு. பட் கமிங் பேக் டு வுல்ஸ், எஸ் ஸோ நம்ம வந்து அவங்க சைட்லேருந்து த்ரெட்ஸ் யாருன்னு பார்த்துட்டோம், அவங்க சைட்ல இருந்து வந்து என்ன இப்படி விளையாட போறாங்க, எதை எதிர்பார்க்கணுங்கிறத பார்த்துட்டோம். கீ பேட்டில்ஸ்னா என்ன சொல்லுவீங்க நீங்க நம்ம? இல்ல கீ பேட்டில்ஸ் வந்து அதுக்கப்புறம் வருவோம். ஆர்சனல் இப்ப நம்ம டீமுக்கே வருவோமே. ஓகே சோ நம்ம வந்து ப்ரீ சீசன்ல வந்து டீசென்டா ஆடிருக்கோம், யுவி சொன்ன மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. லெவர்கியூசன் 4-1 அடிச்சோம், லிவர்பூலோட தோத்தாலுமே மத்த டீம்ஸ் மத்த கேம்ஸ் எல்லாமே வந்து டீசென்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். எதுவும் இந்த மோசமா ஐயோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அங்கரம் அந்த மாதிரி பண்றது இல்லை. அகேன் ப்ரீ சீசன்ங்கிறது இவ்வளவு விளையாடிட்டு வந்த பிளேயர்ஸ்க்கு வந்து மினிட்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு மெயின் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து ஆல்மோஸ்ட் நெயில் டவுன் ஆயிடுச்சு, பிளேயர்ஸ் அதுல ஒரு சீசன் விளையாடிட்டாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியும், ஏதாச்சும் அதுல லிமிட் பண்ண ட்ரை பண்ணாங்களா அப்படி வெளியே எப்படி வரணும்னு தெரியும். ஸோ இதுக்கு மேலே அதை வந்து ஃபைன் ஆக்கிறது தான் நம்மளோட வேலையா இருக்கும், பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த கேமுக்கு அவைலபிள் பிளேயர்ஸ் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங் 11 ப்ரொடிக்ஷன்ஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவோமே. கோல் கீப்பர் ராயா தான் இருப்பான் கண்டிப்பாக, அதில் வந்து ஒரு கண்டிப்பா. பிரச்சனையும் இல்லை. அதே போல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஃபென்ஸ் 3 பேர் நெயில்ட் ஆன், கேப்ரியல் எல்சிபி, சலீபா ஆர்சிபி, ஒயிட் ரைட் பேக். லெஃப்ட் பேக் யார் ஆடுவான்னு நினைக்கிறீங்க சின்செக்கோ நம்மளுக்கு? சின்செக்கோ தான் போ. சின்செக்கோவா? ஏன்னா சின்செக்கோ ப்ரீ தான் ஸ்டார்ட். சீசன் அவன் தான் ஆடியிருக்கான் நல்லா. அவன் கல்ஃபியூரி தான் வந்து லாங் ரன்ல வேணா ஹி வில் ஸ்டார்ட், பட் இந்த ஒரு 2-3 கேம்ஸ்க்கு தான் சின்செக்கோ தான். ஜென்சேங்கோ தான் கண்டிப்பா. சிட்டி கேம்குள்ள ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபிகர் அவுட் பண்ணி சின்செங்கோ ஆட விடாம வச்சா போருமே தவிர்த்து, மத்தபடி இப்பதைக்கு எதுவும் பயம் இல்ல சின்செங்கோ. அது வரைக்கும் சின்செங்கோ ஆடல ஒரு பயம் இன்ச்சேக்கு இருக்கு. டிஃபென்சிவா இம்ப்ரூவ் ஆனா அவனை செம்ம ஒரு நல்ல பிளேயராகவே இருப்பான் ப்ரோ. அவன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கரெக்ட், லெஃப்ட் இல்ல பேக்ஸ் இல்ல எனக்கு நினைக்கிறேன். அதெல்லாம் புரியுது, அதெல்லாம் ஒரு இது இல்ல. பட் அவனுடைய ப்ராப்ளமே என்ன, அவனுக்கு வந்து லைக் லீவ்ஸ் அ லாட் ஃபார் த டிஃபென்ஸ் டு டேக் கேர் ஆஃப். அவன் அந்த போறப்போ நம்பர் ஒன், நம்பர் டூ வந்துட்டு இந்த இந்த ஒரு நல்ல ஒரு அட்டாக்கரா இருந்ததுன்னா விட்டுடுறான். சோ அது வந்து லைக் டபுள் ப்ரெஷர் ஆயிடுது அந்த அந்த சைடு, ப்ரீ நம்ம டபுள் அப்போ பண்ண சீசன்லயே அவனுக்கு டர்ன் ப்ரீ சீசன்ல பண்ணோம்னா லிவர்பூல் கூட வந்து சாலா அவனை தாண்டி தான் கோல் அவனை தாண்டி அடிப்பான் தான் கோல் போட்ட, ஜாலியா போய் கோல் போட்டா மூணாவது அவனை சுற்று. டர்ன் பண்ணுவாங்கல்ல, அவனை கிராஸ் பண்ணும்போது அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்பிரிண்ட் வந்து ஸ்பேஸே இருக்காது இல்ல அவன்கிட்ட, கிடையாது, ரெக்கவரி அவனுக்கு பேஸ் வந்து ஆக்சிலரேஷன் கிடையாது. கிடையாது. பட் ஆனா அதான் சொல்றேன், அவன் இஃப் வி ஆர் ஏபிள் டு கீப் இம் இந்த டீம் அந்த இனிஷியல் நம்மளுக்கு வந்து அந்த ஈஸ் இன் டைம் ஆகிறதுக்கோ அந்த கேலிஃபியர் ஈஸ் இன் பண்றதுக்கு அவனால ஒரு நல்ல ஜாப் பண்ண முடிஞ்சது. பை த டைம் சிட்டி கேமுக்கு நம்ம போறப்ப அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு சிச்சுவேஷன் கொண்டு கலஃபியூரி வந்தோம்னா பிரச்சனை இருக்காது. ஆமா அது வரைக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு தான் நான் நம்புறேன். ஸோ ஓகே ஸோ ஸ்டார்டிங் லைன் அப்ல பேக் ஃபோர் தான் சின்செங்கோ, கேப்ரியல், சலீபா அண்ட் ஒயிட். மிட்ஃபீல்ட் 3 யார் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவானா இல்ல ரைஸ் பார்ட்டே பண்ணுவா? ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோ, ஓ பார்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இல்ல லாஸ்ட் டூ பார்ட்டி ப்ரீ சீசன் பார்ட் கேம்ஸ்ல பார்ட்டே தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ நீங்க ப்ரீ சீசன்ல ஸ்டார்ட் பண்ணும்போதுல அவன் எப்பயுமே ஸ்லோ ஸ்டார்டர் தான், ஒரு 4-5 கேம் ஆடினதுக்கு அப்புறம் தான் அவனோட நார்மல் கேம் வரும். அது வந்து இப்போ நம்ம இதுலேயே பார்த்துருக்கோம், அகைன்ஸ்ட் லியானே வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஐ திங்க் இந்த கேம்லயே அவன் இருந்தான்னா இட் வில் பி பெட்டர். அதே மாதிரி அவன் பெர்ஃபெக்டா அவனோட ஷார்ப்பா இருந்தானா அவன் விளாட்றதான் பெட்டர். ஜோர்ஜினியோ ஸ்டார்ட் பண்றது இல்ல, அவன் இருந்தானா அவன் விளாட்றதான் பெட்டர் வித் ரைஸ் அண்ட் ஓடகார்ட். இப்ப நம்மளால எப்படி பாருங்க, அப்படியே வந்து சுத்தி விட்டு நம்மள நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மாத்திர மாதிரி ரைஸ் ஹாவர்ஸ் ஓடகார்ட்னு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாரு பாருங்க. இல்ல ப்ரோ, பார்ட்டி வந்து ஒரு கிளட்ச் பிளேயர், அவன் வந்து எல்லா மேட்சுமே ஃபிட்டா இருக்கணும். சோ அவன் எல்லா மேட்சுமே ஃபிட்டா இருந்தானா டெஃபினெட்லி நம்ம லாஸ்ட் சீசனே நம்ம ட்ராஃபி ஜெயிச்சிருப்போம். ஸோ வித்தவுட் பார்ட்டி நம்ம ஜார்கினோ போட்டு அந்த இடத்துல ஆடுறது கொஞ்சம் ஜார்கினோ லாஸ்ட் மேட்சே பார்த்துருப்பீங்க, ஒரு பால் விட்டுருப்பான் டக்குன்ட்டு.
ஸோ பார்ட்டி வந்து ஒரு கிளச் பிளேயர். நீங்கள் பால் டிஃபென்சிவாக அவன் இறங்கி பாலை ரிசீவ் பண்ணி அங்கேருந்து அவன் பாலை திருப்பி அட்டாக்கு எடுத்துகிட்டு போகிறது அது எல்லாமே அவனால் மட்டும்தான் முடியும். ஸோ அவனை மாதிரி ஒரு பிளேயர் இப்போதைக்கு யாரும் இல்லை, கிடைக்கவும் மாட்டாங்க. ஸோ பார்ட்டி தான் அந்த பொசிஷனில். ஓகே, ஸோ பார்ட்டி, டெக்லன் ரைஸ், ஓடகார்ட். ஓகே, அப்போ ஃப்ரண்ட் த்ரீ நீங்கள் ட்ரொசா ஸ்டார்ட் பண்ணுவானு நினைக்கிறீங்களா இல்லை மார்டின்லி ஸ்டார்ட் பண்ணுவானா? நான் வந்து ஜெனுவனா ட்ரொசா ஸ்டார்ட் பண்ணுறான்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஒரு டீமில் வந்து லாஸ்ட் சீசன் அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், மார்டினெல்லியோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அண்ட் நீ வந்து மெரிட் பேஸ்ட் சான்ஸ் தான் கொடுக்க போகிற ஒரு மேனேஜராக இருந்தேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ ட்ரொசாடுக்கு சான்ஸ் கொடுத்தா தான் வந்து அந்த ஒரு ஃபேக்ட் வந்து கரெக்டாக வந்து டீம் எல்லாருக்கும். இப்போ நீ திடீர்னு திருப்பி வந்து மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என்ன மெரிட்டுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடும்னு தான் என்னுடைய நான் மைண்டில் அப்படி தான் யோசிக்கிறேன். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, ட்ரொசாடா மார்டினெல்லியா? நான் மார்டின்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு வந்து விங் பிளே வந்து ரொம்ப ஜாஸ்தி, வித் டீமை விட அவங்களுக்கு வந்து விங் பிளே ஜாஸ்தி. அதே மாதிரி அந்த பேஸில் போகும்போது ட்ரொசாடா சம்டைம்ஸ் வந்து ரெக்கவரி பேஸ் வந்து கம்மி பண்ணுறது சான்ஸ் இருக்குது. அவனால் மறுபடியும் அட்டாக்கிங்கில் ஜாயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜாயின் சான்ஸ் இருக்குது. ஸோ மார்டினெல்லியா இருந்தேன்னா எங்களுக்கு லாஸ்ட் லைன் வரையும் போய் டிஃபெண்ட் பண்ணுவான். அதே ட்ரொசாட்னா கொஞ்சம் கஷ்டம் அவனுக்கு. இந்த கேம்க்கு ஸ்பெசிஃபிக்கலி மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ மெரிட் இமோஷன்லாம் மயிரா போச்சு, நம்ம வந்து மாட்டை நெளியே தான் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் இல்ல அப்படின்னு இல்ல கேம் ரெக்குயர்மெண்ட்னு இருக்குல்ல, ஆப்போனண்டோட அந்த சொல்றீங்களா? டாக்டிக்ஸ் அந்த ரெக்குயர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும்னு அந்த ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு. அதனாலதான் இது, இல்லைன்னா ட்ரோசர்ட் ஓகே. ஸ்டார்ட் பண்றதுல எந்த இதுவும் இல்லை. ஏன்னா அப்போ ப்ரீ சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரோசார்டுமே வந்து காம்பேட்டிவ், அவனோட பொசிஷன்ல இருந்து நல்ல காம்பேட்டிவாவே இருந்திருக்கான். எந்த இப்போ நம்ம பால லூஸ் பண்ணாலுமே டேக்லிங் நல்லா போய் பிளாக் பண்றது, அதே பொசிஷனிங் பண்றது, இதெல்லாமே அவன் பண்றான். பட் ஆனா வந்து லாஸ்ட் லைன் வரை அவன் கடைசி வரையும் போய் டிஃபெண்ட் பண்ணுவானா இல்லை. பட் ஆனா ஜின்சங்கோ டீம்ல இருக்கும் போதுல அது ரெக்குயர்மெண்ட். இதே கலஃப்ரி இருந்தாருன்னா தேவையில்லை, அந்த ரெக்குயர்மெண்ட் இருக்காது. பட் ஜின்சங்கோ இருக்கிறதுனால மார்டினெல்லி இருந்தா பெட்டர். யூவி, நீ என்ன சொல்ற, ட்ரொசாடா மாட்டேன் இல்லையா? ப்ரொசர் தான் ப்ரோ. ஏன்னா ப்ரொசர் லாஸ்ட் 5 மேட்ச் உல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 2 கோல்ஸ் 3 அசிஸ்ட் பண்ணியிருக்கான் அவனோட லாஸ்ட் 5 மேட்ச் அகேன்ஸ்ட் உல்ஸ். ஸோ மார்டினெல்லி வந்து ப்ரீ சீசனில் வந்து அந்த கொஞ்சம் லோவாக தான் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவன் இன்னும் கொஞ்சம் கடைசி இம்ப்ரூவ் மேட்ச்லயே பண்ணணும். வந்து அந்த திருப்பி அதே மாதிரி தலையை அப்படி கீழே குனிஞ்ச கால், குனிஞ்ச தலை ஆ நிமிராத பையனாவே பால ஒரு வச்சுக்கிட்டு காலை பார்த்து அதையும் செய்வான். லேர்ன் ஒன் ஆன் பண்ணவே ஒன்னை மாட்டேன்றான். விட்டான். ஒரு ஒன் ஆன் ஒன்னும் மிஸ் பண்ணியிருப்பான். ஆமா. ஸோ ட்ரொசார்ட் தான், ஏன்னா நீங்க இன்ஃபார்ம்ல இருக்க பிளேயர் தான் நீங்க அங்கே எடுத்துட்டு போய் விளையாட வைக்க முடியும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச், சீசன் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ நீங்க வந்து நான் இல்லை நான் மார்டினெல்லி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கொடுத்த அந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒன்று சொதப்பல் வந்துச்சுன்னா அது ரிஸ்க் தான். ஸோ ட்ரொசார்ட் ஃபார்ம்ல இருக்கான், அவன் அந்த பொசிஷன்ல தான் ஆடுவான். நானும் அதான் நினைக்கிறேன், ட்ரெஸ்ஸாக தான் நினைக்கிறேன். நீங்கள் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள் மக்களே, டிஃபென்ஸில், மிட்ஃபீல்ட், அட்டாக்ல. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறபடி ஸ்டார்டிங் லைன் அப்படி பார்த்தா ராயா, ஜின்சென்கோ, கேப்ரியல், சலீபா, ஒயிட்டு, பார்ட்டி, ரைஸ், ஓடகார்ட் அண்ட் ட்ரொசாட் ஆர் மார்டினெல்லி, ஹாவர்ட்ஸ், சாக்கா. ஸோ நீங்கள் ஏதாவது சேஞ்ச் இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மக்களே. ஸோ கீ பேட்டில்ஸ்னால் அப்போ யார் சொல்லுவீங்க ப்ரோ, மாதன் ப்ரோ? சராபியா வர்சஸ் சின்செக்கோ, அவங்க வந்து டார்கெட் பண்ண பார்ப்பாங்க நம்மளோட நம்மளோட ரைட் வீக்னஸை. விங்கரா அந்த சிலர் சரபியா? இல்ல, அவன் வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். ஸோ ஓகே. வந்து அவன் வந்து எல்லா அந்த ஃப்ரண்ட் த்ரீல எல்லா பொசிஷன்லயும் போய் இது பண்ணுவான். அவனுக்கு வந்து அசிஸ்ட் இது பண்றதுதான் வந்து மோஸ்ட்லி. அவன் வந்து மிட்ஃபீல்ட்ல இருந்து பாலை வாங்கி கடைசி அந்த லாஸ்ட் பாஸ் பண்ணுவான் இல்லையா, அந்த மாதிரி ஆமா பிளேயர் ஆமா. அவன். ஸோ வந்து ஜின்சென்கோவை டார்கெட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்கலி அதனால தான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக மார்டினெல்லி இருந்தா அவன் ஜின்சென்கோவை கவர் பண்றதுக்கு பெட்டர் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சராபியாவும் கவர் பண்ணுவான், அவங்களோட ரைட் விங் ஃபுல் பேக்கும் வந்து அட்டாக் பண்ணுவான் அந்த இடத்துல. ஸோ ரெண்டு பேரையும் கவர் பண்ணோம் அப்படின்னா ஜின்சென்கோவுக்கு ஒரு பேசியான எப்படி சொல்றது ஒயிட் ஃபார்வர்ட் இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். ரொசாடை விட மார்டினெல்லி இந்த 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 ரெக்குயர்மெண்ட்டுக்கு சூட் ஆகும். பட் அட்டாக்கிங் ஆஸ்பெக்ட்னு பார்த்தா ஐ ப்ரொசாட் தான் மீன்ஸ் பெட்டர் ஆப்ஷன். பட் இந்த கேமுக்கு ஸ்பெசிஃபிக்கலி நமக்கு நம்ம கோல் கன்சீட் பண்ணாமல் இருக்கணும்னா இட் இஸ் மார்டினெல்லி இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். என்னை பொறுத்தளவு 65 மினிட்ஸ் நீங்க செவன்டி கோல் மினிட்ஸ் போடுறதை வரைக்கும் தாண்டி கோல் கன்சீட் பண்ணாம இருக்கிறத பார்த்து தான் வந்து சொல்றீங்க. ஓகே. இல்லை, அதுவும் அதுவும் ஒரு கேம் தானே.
ஸோ அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் 60 மினிட்ஸ் கிட்டத்தில் மார்டினெல்லி விளாண்டு நம்ம வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரோசார்ட் இன்னைக்கு நம்ம அப்பயும் கன்சிட் பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ணல அப்படின்னா ட்ரோசார்டை சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கோல் ஸ்கோர் பண்ணுறது நம்ம இது பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இதுதான் என்னோட யூவி வேற இன்னொரு கீ பேட்டில் ஃபார் மீ ஓடேகார்டு வர்சஸ் ஜோசேசா. ஓடேகார்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ப்ரீமியர் லீக் கரியர்லேயே அவன் அதிகமாக கோல் ஸ்கோர் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா உல்ஃப் தான். ஓ அப்படியா ஓகே ஓகே ஃபோர் கோல்ஸ் ஓகே அடிச்சிருக்கான், அதாவது 4 மேட்ச் அகைன்ஸ்ட் உல்ஃப் 4 கோல்ஸ். ஸோ ஓடேகார்டு வந்து ஒரு கீ பேட்டிலாக இருப்பான். அண்ட் இந்த சீசன் வந்து ஓடேகார்டுக்கு ஒரு பிக் சீசனாக இருக்கும் நான் நினைக்கிறேன், ஏன்னா அவன் பெஸ்ட் மிட்ஃபீல்டர் அப்படின்ற அளவுக்கு இந்த சீசன் அவன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதாவது வெதர் டெப்ரோனா பிக் பண்ணிட்டு அவன் மேல போவானாங்கிறதுக்கு ஓகே அது கரெக்டா. ஓகே ஓகே அவெல்லாம் நீ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா டெப்ரூமான அவன் 2 சீசன் முன்னாடி தாண்டிட்டான், இப்ப வந்து அவ லெவலே வேற அப்படிமா. இல்ல ஆக்சுவலா அதுதான் ப்ரோ உண்மை, ஏன்னா நம்ம அவனோட இப்ப நம்ம டீம்ல ஓடகோட க்ரோத் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இட் இஸ் அஸ்டானிசிங். அதே மாதிரி இந்த சீசன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம் அஸ் அ கேப்டன் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் அ பிளேயர் ஆல்சோ. ஸோ ஸோ அவன் ஸ்டெப் அப் வந்து பண்ணி அந்த கம்பேரிசன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு ஆக்சுவலி எஸ் அந்த பெட்டர் தேன் லைக் அ லாட் ஆஃப் மிட்ஃபீல்டர்ஸ் மறுபடியும் வந்து அந்த அந்த கன்சிஸ்டன்சி தானே எல்லாருமே கேட்பாங்க. நீ ஆனால் ஒரு ஆக்சுவலாக சீசன் அடிக்கிறியா இந்த கண்டினியூஸாக சீசன் கீ அடிக்கிறியா? பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடேகார்ட் வர்சஸ் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம். கேடிபி லெவலுக்கு இன்னும் போக டைம் ஆகும், ஏன்னா கேடிபி அவன் எங்கேருந்து பால் எப்படி போடுவானே தெரியாது. அவன் இருந்தானா கேமில் ஒரு எல்லா மேட்சுமே இம்பாக்ட் இருக்கும். இன்ஜுரி ஆகி ஒரு 4 மந்த் 5 மந்த் ஆகலனா கூட அவன் அந்த மேட்ச் சப்ஸ்டியூட் ஆகி வந்தால் கூட அந்த மேட்ச்சில் அவன் ஒரு அசிஸ்டோ ஒரு கோலோ இருக்கும். ஸோ ஓடேகார்டு இன்னும் அதுக்கு ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மேபி ப்ரூனோ வர்சஸ் ஓடேகார்டு அந்த மாதிரி தான் போகும். ஓகே ஓகே இதெல்லாம் வந்து பெரிய ஒரு ப்ரெடிக்ஷனு பெரிய கால் இதெல்லாம், பட் நம்மளுடைய நம்பிக்கை வந்து நம்மால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து பெட்டராக வந்து ஆயிடுவோங்கிறது தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாச்சும் கீ பேட்டில்ஸ் தான் சொல்லுங்கள். எனக்கு ஜோ கோமஸ் வந்து கொஞ்சம் வந்து குடச்சல் கொடுப்பான்னு தோணுது, ஏன்னா வந்து அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் ஆடுறதுனால. ஸோ அவனும் என்ன பண்ணுவான்னு நம்ம வந்து டெஃபினட்டாக பார்க்கணும். ஸோ அது வந்து என்ன நடக்குதுன்னு அவங்க பார்ப்போம். ஸோ மிட்ஃபீல்ட் பேட்டில் வந்து ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் ப்ரோ. அவங்க வந்து மூணு மிட்ஃபீல்டர் வந்து மூணு பேருமே டிஃபென்சிவாக தான் ப்ளே பண்ணுவாங்க. யாரு லர்மா லெமினா லர்மா ஜோகோமெஸ் அதுக்கப்புறம் இன்னொரு டோயல், மூணு பேருமே டிஃபென்சிவ் டோயல் மிட்ஃபீல்டர் ஆக்சுவலாக தான். லாஸ்ட் சீசனே அந்த ஆவரேஜா தான் ப்ரோ அண்ணா. பெருசா இவங்க ரெண்டு பேர் கம்பேர் பண்றப்ப அவன் அந்த அளவுக்கு பெருசா ஆடல. அதுவும் இல்லாம அவன் ஒரு லெஃப்ட் சைடு கேம் மாதிரி தான் ஆடிட்டு இருந்தான் லாஸ்ட் சீசன். அவன் சைட்ல இருந்து பெருசா எந்த ஒரு கோலோ அசிஸ்டோ பெருசா கிடைக்கல. ஒரு நார்மலா ஒரு பேக்கப் சப்ஸ்டிட்யூட் ரொட்டேஷன் அந்த மாதிரி ஒரு பிளேயரா அவன் ஓகே தான். ஸோ மத்த ரெண்டு பிளேயர் வந்து நம்ம குடைச்சல் கொடுப்பாங்க தவிர டோயில் வந்து அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. இவங்க ரெண்டு பேரும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றது தான் பெஸ்ட். ஸோ டோயல் வந்து அவனே கான்சன்ட்ரேட் பண்ணணும், பட் அவன் இவங்க ரெண்டு பேரோட கம்பேர் பண்றப்போ டோயல் சின்ன பிளேயர் தான். அப்சல்யூட்லி. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாச்சும் மேட்ச் அப்ஸ் இருக்கு, வேற ஏதாச்சும் கீ பேட்டில்ஸ் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. லாஸ்ட் பாட்டு கொண்டோம், முதல் கேம் ஆஃப் த சீசன், முதல்ல நம்ம வந்து இந்த ஒரு நல்ல ஸ்டார்ட், ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணோம். நாட் ஒன்லி ஃபார் த பிளேயர்ஸ், ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு பிலீஃப் எல்லாமே வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆன் பேப்பர் ஈஸி கேமாக தான் இருக்குது, பட் பேப்பரில் நடக்கிற மாதிரி எல்லாமே கேமில் நடக்கிறது இல்லை. ஸோ இந்த கேமில் உங்களுடைய ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் என்ன மாதிரி ப்ரோ, யார் கோல் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நமக்கு வந்து 3-1 அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவங்களுக்கு சராபியா ஸ்கோர் ஹோம்ல பண்ணுற சான்ஸ் ஆடுறதுனால இருக்கு. கோல் கன்சிட் பண்ணுறோங்கிறீங்களா நீங்கள் கண்டிப்பாக? அது அப்படிதான் நினைக்கிறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் அதனால நமக்கு லாஸ்ட் 2-3 சீசன்ஸ் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாமே வின் பண்ணிடுறோம். பட் ப்ரீவியஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு ரெக்கார்ட் இருக்கு நமக்கு வந்து கன்சீட் ஆகுங்கிறதுக்கு. ஹோப்ஃபுல்லி வி டோன்ட் டூ இட், பட் எனக்கு பொறுத்தளவு ஒரு கோல் கன்சீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஏன்னா அன்னோன் பிளேயர்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம சின்சங்கோ பீயிங் இந்த டீம், ஸோ சில இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அந்த சொல்றேன். நமக்கு வந்து செட் பீஸ்ல ஒரு கோல் போறது சான்ஸ் இருக்கு, எய்தர் கேப்ரியல் ஆர் சலிபா. அதே மாதிரி கை ஹாவர்ட்ஸ் ஒன்னு, ஓடகார்ட் ஒன்னு. சோ யுவி நீ சொல்லு. 3-0 ப்ரோ. ஓடேகார்ட், ஹாவர்ட்ஸ், சாக்கா.
அதுவும் இல்லாமல் நம்ம இந்த சீசன் ப்ரீ சீசன்ல பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் எடுக்கிறதே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சீசனுக்கு சீசன் நம்ம வந்து கார்னர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முந்தின சீசன் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் பெனால்டி ஸ்பாட்ல நிற்பாங்க, அங்கிருந்து க்ரௌட் பண்ணி கோல் அடிப்பாங்க. ஆனா இந்த சீசன் இந்த ப்ரீ சீசன்ல பார்த்தீங்கன்னா ஃபேர் போஸ்ட்ல நிற்கிறாங்க எல்லாருமே. ஒரு 6 பேர் ஃபேர் போஸ்ட்ல இருக்காங்க, ஒரு பிளேயர் மட்டும் பெனால்டி ஸ்பாட்ல இருக்கான். கரெக்டா ரைஸ் பால் பால் வந்து எடுக்கிற டைம்ல எல்லா பிளேயருமே மிடில் க்ரௌட் ஆகிறாங்க கோல் கீப்பர் கிட்ட. அண்ட் நம்ம ரெண்டு பிளேயர் இப்போ ஆல்ரெடி ஒரு பிளேயர் வாங்கிட்டோம், கேலஃபியோரி. அவன் ஹைட் பார்த்தீங்கன்னா 6.2. தென் மெரினோ, மெரினோ பார்த்தீங்கன்னா அவனும் சேம் ஹைட், சிமிலர் டு கேலஃபியோரி தான். ஸோ நம்ம செட் பீஸ்ல இன்னும் நல்லா பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவர்ட்ஸ், ஆவர்ட்ஸ் வந்து மோஸ்டா செட் பீஸ் வந்தாலே ஹெட்டர் அந்த மாதிரி இதில் லாஸ்ட் சீசன் நிறைய மேட்ச்ல வந்து சப்ஷூட்டா வந்து ஹெட்டிங்ல கோல் அடிச்சு இது பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ செட் பீஸ்ல நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம் இந்த சீசன். ஈவன் நம்ம ஓகே, ரெண்டு கோல் அகெயின்ஸ்ட் லயான் கூட பார்த்தீங்கன்னா கூட செட் பீஸ்ல அந்த மாதிரி தான் ரெண்டுமே செட் போயிருக்கு. பீஸ் தான். அதான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு, என்னடா ஓபன் பிளேல கோல் போடாம மறுபடியும் செட் பீஸ்ல ஸ்டார்ட் இல்ல பண்ணிட்டீங்களாடா. இன்னொரு அது இன்னொரு ஓபன் பிளேல எத்தனை சான்ஸ் கன்வெர்ட் ஆகல, அதான் சாக்கா கரெக்ட் ரெண்டு தான், மூணு சான்ஸ் எப்பா இன்னொரு போஸ்ட்ல விஷயம் கரெக்ட் நோட்டீஸ் தான், கரெக்ட் தான். பண்ணீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து பென் ஒயிட் வந்து கோல் கீப்பரை போயிட்டு நோண்டிட்டு இருப்பான், ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இந்த இந்த ப்ரீ சீசன்ல பார்த்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் சலீபா பண்ணிட்டு இருக்கான். லைக் இனிமே ஒயிட் பண்ண முடியாது, இனிமே பண்ணா பார்த்தீங்கன்னா சலீபா நிறுத்திடுவாங்கல்ல, புதுசா ரூல் வந்துருச்சு. இப்பதான் இப்ப நீங்க வந்து பண்றான். கோல் கீப்பர் எல்லாம் போய் நோண்டி கிண்டி அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, அவனோட இதை டிஸ்டர்ப் பண்ணாலே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் இதையும் தாண்டி நம்ம வந்து எவால்வ் ஆகி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கோல் போடுற மாதிரி பண்ணி தான் ஆகணும். நான் வந்து ஒரு 2-0 வின் ப்ரெடிக்ட் பண்றேன். எனக்கு கோல் ஸ்கோரர் வந்துட்டு சாக்கா ஒரு கோலும் ஓடகார்டு ஒரு கோல் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சாக்கா ஒரு கோலும் சேஃப்டிக்காக ஒரு கேப்ரியல் கோல் சொல்லிடுவோம். என்ன வந்து எனக்கு என்னமோ வந்து இன்னுமே வந்து ஒரு ஒரு இதுல தான் வந்து வின் பண்ணுவோம்னு தோணுது, ஒரு செட் பீஸ்ல தான். ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்கோர் ப்ரொடிக்ஷன்ஸ். மக்களே, உங்களுடைய ஸ்கோர் ப்ரொடிக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் நான் சொன்ன மாதிரி ஹோப்ஃபுல்லி ஒரு வின்னோட வந்து நம்ம வந்து அடுத்த இதை பார்ப்போம், அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயினிங் மீ மாதவன் அண்ட் யூவி. தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் த சப்போர்ட் கைஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் கைஸ், ஹவ் அ கிரேட் டே.